கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்பதாக காசாவிலே பாதிக்கப்படுகிற மக்களுக்காக ஒரு நிதியத்தை, ஜனாதிபதி நிதியத்தை இலங்கை அரசாங்கம் அறிவித்திருந்தது. இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் காசாவுக்கான நிதி சேகரிப்பை அறிவித்திருந்தார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய பல பேரும் கோடிக்கணக்கான நிதி உதவிகளை காசா அப்பாவிகளுக்காக வாரி வழங்கியிருந்தோம். தொடர்ச்சியாக வழங்கப்பட்ட நிதிகளை UNRWA-யிடம் 2 தடவைகள் இதற்கு முன்பதாக இலங்கை அரசாங்கம் ஒப்படைத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் இறுதிக்கட்ட நிதி சேகரிப்பையும் UNRWA-யிடத்தில் வழங்கியிருக்கிறது இலங்கை அரசாங்கம். இந்த செய்திகளை நீங்கள் இன்றைக்கு பார்த்துருப்பீங்க. இது நேற்று நடைபெற்ற சம்பவம். 7ஆம் தேதி இந்த மாதம் நேற்றைய தினம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இலங்கை அரசாங்கம் சார்பாக UNRWA-யினுடைய அதிகாரி, இங்கே இலங்கைக்கான அதிகாரி வந்திருக்கிறார். பாலஸ்தீனத்தினுடைய இலங்கைக்கான தூதுவர் இங்கே நிற்கிறார். அவர் இடமாற்றமாகி போவதற்கு முன்பதாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த இருவரையும் அழைத்து வைத்து வெளிவிவகார பிரதி அமைச்சர் இங்கே இருக்கிறார்கள், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள். கிட்டத்தட்ட 590,000 US டாலர், இது வந்து ருபீஸ் கிடையாது, US டாலர்களை இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க என்று கேட்டால், UNRWA இடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். இதில் ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க, இன்றைக்கும் இந்த புகைப்படம் வந்ததோடு சில பேர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு, இது சரியாக போகுமா, சரியாக போய் சேர்ந்ததா, அவர் கொடுக்கலை, இவர் கொடுக்கலை என்று சொல்லிக்கிட்டு எல்லாவற்றிலும் அரசியல், எல்லாவற்றிலும் அந்த என்ன நடக்குதுங்கிறது கூட தெரியாமல், தலையும் தெரியாது காலும் புரியாமல், மொட்டை தலைக்கு முட்டுக்காலுக்கு முடிச்சு போடுற விதமாக வந்து எதையாவது சில பேர் உளறி கொண்டிருக்கிறார்கள். முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, காசா மக்களுடைய விஷயத்தில் பொலிட்டிக்கல் பண்ணாதீங்க. அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க, முதல் கட்டமாக அரசாங்கமே 1 மில்லியன் US டாலர்களை இலங்கை அரசாங்கம் சார்பாக அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள் UNRWA இடத்தில். 2ஆம் கட்டமாக ஒரு தொகை பணத்தை என்ன பண்ணாங்கன்னா, இதே மாதிரி UNRWA-யினுடைய அதிகாரிகளை அழைத்து அவர்களிடத்தில் கொடுத்திருந்தார்கள். 3ஆம் கட்டமாக 590,000 அமெரிக்க டாலர்கள் நேற்றைய தினம் மீண்டும் UNRWA-யிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது என்னன்னா, சில பேர் தமிழில் நியூஸை பார்த்துட்டு அதுக்கு கருத்து சொல்கிறது, பார்த்தீங்களா இவர் யார் தெரியுமா, இவர் ஃபத்தாகை சேர்ந்தவர், பாலஸ்தீனத்திற்கான இலங்கை தூதுவர், இவங்க வந்து ஜெருசலத்துக்குரியவங்க, இவங்கள்ட்ட காசை கொடுத்தா போகுமா, அவங்கள்ட்ட கொடுத்தா நிச்சயமாக போகாது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது அவங்கள்ட்ட கொடுக்கப்படலை, இதை கொடுக்குற நேரத்தில் அவரும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார். தவிர யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஒவ்வொரு முறையும் கொடுக்கப்பட்ட அந்த செக்லேயே நீங்கள் பார்க்க முடியும் தெளிவாக, த யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி ஃபார் பாலஸ்டைன் ரிஃப்யூஜிஸ் இன் த நார்த் ஈஸ்ட் என்று சொல்லி மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்க UNRWA என்கிற ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான நிதி அமைப்புக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பதாகவும் அவங்கள்ட்ட தான் கொடுத்தாங்க, இப்பையும் அவங்கள்ட்ட தான் கொடுத்திருக்கிறாங்க. இரண்டாவது விஷயம் என்னன்னா, அங்கே 2 தரப்புக்கு மட்டும்தான் உணவுகளை, மற்ற மருந்துகளை எல்லாம் கொடுக்க முடியும். உணவு கொடுக்கிற வேலையை UNRWA செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மருந்துகள் கொடுக்கிற வேலையை பாலஸ்தீனத்தினுடைய செம்பிரை சங்கம் செய்து கொண்டிருக்கிறது. கத்தார் ரிலீஃபும் அதற்கான பண உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் அந்த மக்களுக்கான உதவிகள் அங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே என்ன நடக்குது, யார் செய்கிறாங்கிறது கூட தெரியாமல் இங்கே இருந்துக்கிட்டு சில பேர் கருத்து சொல்லி, ஏன்னா இப்போ இலெக்ஷன் காலம் வேறையா, இலெக்ஷனில் யாருக்கும் யாரும் எதிராகிறீங்க ஆதரவாகிறீங்க, அது 2வது விஷயம். ஆனால் இது காசாவினுடைய விஷயம், அப்பாவிகளுக்கான போய் சேருகிற விஷயம், 40,000 பேர் அங்கே செத்து போய் கிடக்கிறான், பணத்துக்கு மேலே அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருக்குதா, இந்த மாதிரி நேரத்தில் சில பேர் இப்படி பேசுகிறாங்களா, இவங்க யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டாமா? திட்ட தெளிவாக கண்ணுக்கு முன்னாடி இது UNRWA-க்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு இருக்கும்போது இது போய் சேருமா? UN-க்கு கொடுத்தா போய் சேரும், அங்கே UN தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு கொஞ்சமாவது உள்ள உணவுகளை கொண்டு போக முடியும்னா யாருக்கு கொண்டு போக முடியும்னா, UNRWA-க்கு மட்டும்தான் கொண்டு போக முடியும். 12,000 ட்ரக்குகள் வாசலில் நிற்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை தாண்டி ஒரு நாளைக்கு 4, 5, 10, 20 இப்படியாவது சில ட்ரக்குகள் அப்பப்போ உள்ளே போகுது. யார ட்ரக்கு உள்ளே போக முடியும்னா UNRWA-னுடைய ட்ரக்கு தான் போக முடியும். நம்ம காசை வச்சு தான் அவன் கொடுக்கணுமானா, அவன் நம்ம காசை வச்சு தான் கொடுக்கணும். அமெரிக்கா 1 டிரில்லியன் US டாலர்களை நிறுத்தி வைத்திருக்கிறது, பல நாடுகள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள், பணம் கொடுக்காமல் செயல்படுத்த முடியாமல் UNRWA தடுமாறி கொண்டிருக்கிறது. நம்ம மாதிரி ஏழைகள், மற்ற மக்கள் கொடுக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து செய்த 10 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 1,000 ரூபா, 1,00,000 ரூபா இப்படி சேர்ந்த பணத்தை தான் அள்ளி கொடுத்திருக்கிறாங்க. அந்த பணத்தை மொத்தமாக அவர்கள் UNRWA-க்கு ஒப்படைத்திருக்கிறார்கள். இதற்கு முன்பதாகவும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பல பேரும் போய் இந்த ஃபண்டுக்கு, காசா சில்ட்ரன் ஃபண்டுக்கு உதவிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது கல்முனையைச் சேர்ந்த சகோதரர்கள், காசா
காசா ஃபண்டுக்காக கொண்டு போய் பணம் கொடுத்தது. அதே மாதிரி நீங்கள் இதை பார்க்கலாம், கின்னியாவில் இருந்து சேகரிக்கப்பட்ட பண உதவி கிட்டத்தட்ட 53 லட்சங்களை கொண்டு போய் ஜனாதிபதியிடத்தில் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், கல்முனை ஹுதா ஜும்மா மஸ்ஜித் சார்பாக வழங்கப்பட்ட பணத்தினுடைய அளவு கிட்டத்தட்ட 1.5 மில்லியனுக்கு மேலே அவங்க கொண்டு போய் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், கண்டியில் இருக்கக்கூடிய பள்ளி வாயில்கள் சம்மேளனம் சேர்ந்து கொடுத்த பணத்தினுடைய அளவை தான் கோடிக்கணக்கான காசுகளை முஸ்லீம்களும் மற்றவர்களும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்டுக்கு காத்தான்குடி பள்ளிவாசல்கள் சம்மேளனத்தால் வாரி கொடுக்கப்பட்ட பணத்தினுடைய அளவை தான் இதில் பார்க்குறீங்க. அதே மாதிரி இது மாவனல ஜாஹிரா கல்லூரி சார்பாக வழங்கப்பட்ட உதவித்தொகையுடைய காட்சியை பார்க்குறீங்க. இது முதல் கட்டமாக இலங்கை அரசாங்கம் ரமலானிலே இஃப்தார்கள் நடத்த வேண்டிய பணங்களை இஃப்தார் நடத்தாமல் சேர்த்து வைத்து அதை நாங்கள் காசாவுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி இது யூஎன் சார்பாக கலந்து கொண்டவர். இது இலங்கைக்கான பாலஸ்தீனத்தினுடைய தூதுவர் இங்கே இருக்கிறார். அப்போ நீங்க பாருங்க, UNRWA-க்கு தான் US டாலர்ஸ் 1 மில்லியன் ஒன்லி எழுதி இருக்காங்க. 1 மில்லியன் US டாலர்ஸ் இலங்கை அரசாங்கம் கொடுத்திருந்தது பாராட்டத்தக்கது. அதே மாதிரி நம்ம போய் 2.5 மில்லியன் 25 லட்சம் ரூபாய்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்திச்சு நம்மளும் கொடுத்துட்டு வந்திருந்தோம். கிழக்கு ஆளுநர் 5 லட்சம் ரூபாய்களை அவர் ஒப்படைச்சிருந்தார். இப்படி பல பேரும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், காசா சிறுவர் நிதியத்திற்காக பணம் வழங்கியிருந்த நேரத்தில் தான் பண சேகரிப்பின் கடைசி கட்டமாக இருக்கக்கூடிய இந்த மீதி பணத்தையும் கிட்டத்தட்ட 590,000 US டாலர்கள் அமெரிக்க டாலர்களை இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் UNRWA இடத்தில் வழங்கியிருக்கிறது. ஜனாதிபதி அவர்கள் சொன்னதை போன்று அந்த காரியத்தை செய்து முடித்திருக்கிறார். உண்மையில் பாராட்டுக்குரியது. அரசியலை தாண்டி அவருடைய இந்த செயல்பாடு பாராட்டப்பட வேண்டியது. குறிப்பாக உலகத்தில் எத்தனை நாடுகள் இருந்தாலும், அதாவது முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய நாடுகளில் எந்த ஜனாதிபதியும் இந்த வேலையை செய்யலை என்கிற அடிப்படையில் அவர் இதை செய்திருக்கிறார். அரசியல் கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பால் அவருடைய அரசியலை நாம் நேசிக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அரசியலை தாண்டி பாலஸ்தீன மக்களுடைய வாழ்வாதாரம் தான் நமக்கு முக்கியமானது. எனவே அவர்களுக்கான இந்த உதவி பாராட்டுக்குரியது, இந்த ஏற்பாடு பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது. இந்த ஏற்பாட்டுக்காக வேண்டி இலங்கை அரசாங்கத்திற்கு நாம் வாழ்த்து தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிற அதே நேரத்தில், இதே போன்று நம்மால் முடிந்த மேலும் பாலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்ய விரும்புகிற சகோதரர்கள் UNRWA-னுடைய இணையதளத்தில் போய் உங்களுடைய கார்டூடாக மற்ற கார்டுகளூடாக நீங்கள் டாலரில் தேவையான உதவிகளை செய்ய முடியும். அது தொடர்பாக தனி வீடியோவை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அப்படியும் நீங்கள் செய்கிற உதவிகளை செய்ய முடியும். எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும்.